ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் தாம்பரம் டு விழுப்புரம் ஷார்ட் ட்ரெயின் ஜேர்னி தான் பார்க்க போகிறேன். ஸோ இந்த ட்ரெயின் ஜேர்னி பார்த்தீங்கன்னா, நான் வந்து சென்னையிலேருந்து காரைக்குடி போகிற பல்லவன் எக்ஸ்பிரஸில் தான் ட்ரை பண்ணேன். ஸோ இந்த பல்லவன் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் வந்து ஈவினிங் அரௌண்ட் ஒரு 4:15 வந்து கிளம்புவோம். ஸோ விழுப்புரத்துக்கு வந்து 6:15 டைம் ரீச் ஆகும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் நம்ம எத்தனை மணிக்கு வந்து ட்ரெயின் ரீச் ஆகுது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணலாம். ஸோ ட்ரெயின் கிளம்பி கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரெயினோட மேக்ஸிமம் ஸ்பீடான 110 km/h ரீச் ஆகிடுச்சு. ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்குது. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா தாம்பரம் அப்புறம் செங்கல்பட்டு தான் வந்து நிற்கும். ஸோ அது வரைக்குமே நல்லாவே ஸ்பீடாக போட்டுருக்காங்க. ஸோ அரண்டு ஒரு 4:45 செங்கல்பட்டு நம்ம ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட ஆன் டைமுக்கு வந்து செங்கல்பட்டுக்கு ரீச் ஆகிட்டோம் நம்ம. ஸோ செங்கல்பட்டுக்கு ஆஃப் ஆனதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸுமே நல்லாவே ஸ்பீடாகவே போச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேல்மருவத்து தான் நிற்கும். ஸோ நடுவில் வேற எங்கேயும் ஸ்டாப் கிடையாது இந்த ட்ரெயினுக்கு. அரௌண்ட் ஒரு 5:10 பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மேல்மருவத்து ரீச் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட லெஸ் தேன் 1 hour தான் ஆச்சு தாம்பரத்துலேருந்து நாங்கள் கிளம்பி மேல்மருவத்தை ரீச் பண்ணிட்டோம். ஸோ மேல்மருவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து கன்னியாகுமரி டு ஹவுரா வீக்லி எக்ஸ்பிரஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரெயின் ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லாகவே தான் இருந்துச்சு. ஸோ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் பேண்ட்ரி கார் ஃபெசிலிட்டி உண்டு. ஸோ எல்லா ஃபுட்ஸும் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. ஸோ அங்கே டீமே வாங்கி கொடுத்தோம், நல்லாவே இருந்துச்சு. நார்மலாக இந்தியன் ரயில்வேஸில் வர வெளியே வர ஸ்டேஷனில் வர டீயை விட இது ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ மேல்மருவத்தில் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு வந்து திண்டிவனம் ஸ்டாப் கிடையாது. திண்டிவனத்தை ஸ்கிப் பண்ணி வச்சுருக்கீங்க, அதுவும் நல்லா ஃபாஸ்ட்டாகவே போச்சு. ஆஃப்டர் மேல்மருவத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 hours to 1 hour ஒரு நான் ஸ்டாப் ரன் தான் விழுப்புரம் யூஸ் பண்ணுறோம்.
டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5:55 ஆகிடுச்சு. நம்ம வந்து விழுப்புரத்தோட அவுட்டர் வந்துட்டோம். ஸோ ஸ்டேஷனுக்குள்ளே எத்தனை மணிக்குள்ளே போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஷார்ப்பாக 6:00 பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு ரொம்பவே ஷார்ட்டான ஜேர்னி. 4:15 ஏறி 6:00 விழுப்புரம் அப்படின்றது ஒரு 1 hour 45 minutes தான் ஜேர்னி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.